வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க போய் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு மேஜரான 5 விஷயத்துக்காக இந்த பைக்கை வாங்கலான்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் ப்ரோ வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த வண்டியை வாங்க வேணான்னு ஒரு 5 விஷயம் எதாவது இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி வந்து மேக் பண்ணுறோம். இதில் இருக்க ஒரு 5 கான்செப்ட் தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்கள் உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டர் 164-ஓட மேஜர் 5 கான்செப்டை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நண்பர் ஒருத்தர் கேட்டதாரு, கண்டிப்பாக அவருக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டயர் கிரிப். நான் ஏகப்பட்ட வீடியோவில் வந்து சொல்கிறப்ப டயர் கிரிப் வந்து சுத்தமாக இல்லை, ரியர் டயர் கிரிப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 இன்ச் அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதோட கிரிப் வந்துருக்கு. மற்ற ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து சுத்தமாக படுறதில்லை. கிட்டத்தட்ட இது ரேலே டயர் மாதிரி இருக்கலாம், பட் இது வந்து நார்மல் டயர் தான். இதில் வந்து ரேடியல் டயர் செட்டப் வந்து கொடுக்கல. பட் இந்த டயர் இந்த மாதிரி கேவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னர்லாம் பண்ணும்போது நல்லா கிரிப்பாக வருது. இல்லை பார்த்தீங்கன்னா 130x76 டயர் கொடுத்துருவாங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல லாங்கான டயர்னு சொல்ல, இதை என்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா 110x டயர் தான் தராங்க. இல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவு நல்ல லாங்கான டயரே கொடுத்துருக்காங்க. பட் இந்த 130x டயர் கொடுத்துருந்தாலுமே சரி, இதில் பார்த்தீங்கன்னா கிரிப் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த ரோட்டில் படுற இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா ரேடியன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். இதே யூரோப்பியன் டயர் இதுமாதிரி யூஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கிரிப் வந்து நல்லா இருந்திருக்கும். டயரை பற்றி பேசும்போது தான் காலில் வந்து ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சர் பெரிய ஆணி ஒன்று வந்து குத்திருச்சு. ஸோ இன்றைக்கி போய் பஞ்சர் போடலாம், வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்ட்டு நான் வீடியோ எதுவும் எடுக்கலை, நேராக போய் பஞ்சர் போட போனோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஆணி வந்து எடுத்து கொடுத்தார். நான் சின்ன ஆணி தான் நினச்சேன், பட் இது ஓரளவுக்கு பெரிய ஆணியாகவே இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ பெரிய ஆணி. பட் நீ அதில் பஞ்சரே போடலையடான்னு நினைக்கலாம், அதே தான் நானே நினச்சேன். அவர்கிட்ட கேட்டால் பஞ்சரே இல்லைப்பா, ஆணி எப்படியும் கொடுத்துட்டு பஞ்சர் இல்லைன்றது எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. ஏன்னா பஞ்சர் நான் ஆணி எடுத்தீங்கன்னா இல்லைப்பா பஞ்சர் ஆகலைன்றது சரி நல்லதான்ட்டு வந்தாச்சு. இது வந்து அந்த சிஎட்டு பஞ்சர்லெஸ் டயர் கிடையாது, நார்மல் டயர் தான். பட் பஞ்சர் நிறைய என்னால் நம்ப முடியல, சரி அது இருக்கட்டும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மிங் வந்து ஓவராக இருக்குது. இல்லை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் இந்த அலான்கி போல்டு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. கிட்டத்தட்ட பைக் எடுத்து இன்னும் 1 இயர் கூட ஆகலை, இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குது, 10 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டத்தில் ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. உங்களுக்கு தெரியும் இந்த சைலன்சர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஆனால் எல்லா நட்டு போல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரஸ்ட் வந்து இருக்கும், இல்லாத நட்டு போல்ட்டே இருக்காது. எல்லா நட்டு போல்ட்லேயும் வாசர் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். இதை நீங்கள் ஷோரூமில் கேட்டிங்கன்னா உங்கள் வாட்டர் வந்து சரியில்லை, நீங்கள் வந்து சால்ட் வாட்டரில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவீங்க, ஸோ அதனால் வந்து ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. அது ஒரு காரணமாக இருக்கலாம், பட்டு என்ன இருந்தாலும் குவாலிட்டி சரியில்லைதான் சொல்லணும். இந்த ஃபோர்க் இதுலேயும் பார்த்தினாலும் உங்களுக்கு தெரியும் ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. பெயிண்ட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உறிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே விட்டுற முடியாது, அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க வந்து இப்படி காரணம் சொல்லி சமாளிச்சிருவாங்க. ஸோ நம்ம தான் வந்து நம்ம வண்டியை பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை. இந்த சீட் லாக் போடுறதுலேயும் பார்த்தாலே தெரியுது. உங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அடுத்து ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அந்த டியூப்பில் வந்து ரஸ்ட் இல்லை, பட் அதில் அடிச்சிருக்க அந்த வெல்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் வந்து லைட்டாக இப்போ வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் ஏதாவது நம்ம டச்அப் இதுமாதிரி எதாவது பண்ணால் வந்து இதை காப்பாற்றலாம். ஏன்னா டோட்டல் ஃப்ரேம் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமாக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ரஸ்ட் தானேன்னு நினைக்கலாம், பட் இது வந்து ஃப்ரேமே டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ செகண்ட் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே வெளியில் கச்சக்கச்சக்கன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துடலாம், பட் ரொம்ப கரெக்டாக மைன்யூட்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அந்த கேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கட் ஆகாது, பட் அவங்க வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு வந்து கழட்டிட்டு மாட்டினா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும் இந்த ஃபோர்கிட்ட குத்துறதுல பார்த்திங்கன்னா அந்த டர்ன் பண்ணும்போது ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்குது. இவங்க வந்து கூட ஒரு இன்ச்சு கொடுத்ததுனால நல்லா இருந்திருக்கு. இதில் இந்த சாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் சாக்கெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொன்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து மைன்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட்லாம் பக்காவாக கொடுத்துருக்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கூட கொஞ்சம் கொடுக்கறதுனால எதுவும் குறைஞ்சிடாது. ஸோ நம்மளுக்கு அது வந்து ஒரு டிசப்பாயிண்ட்டாக இருக்குது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடி மாட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் என்னடா பிரச்சனை கேட்டால் இன்ஜினில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் இந்த வால்வ் நாய்ஸ் வந்து அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகுது. எனது வந்துட்டு வந்துட்டு போகுதா? ஆமாங்க, இப்போ சர்வீஸ் பண்ணால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வந்து அந்த வால்வ் நாய்ஸ் இருக்காது, திருப்பி அது வந்து ஆரம்பிக்குது. இப்போ நான் இந்த ஆன் பண்ணி காட்டுறேன், இப்போ சர்வீஸ் பண்ணி லேட்டஸ்ட்டாக தான் ஒரு 2 வீக்ஸ் போலாகுது. வீடியோ போட்டிருந்தால் நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐ கட் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து சர்வீஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆகுது, பட் இப்போ வந்து நாய்ஸ் இல்லை நம்மளுக்கு. நான் இது அந்த சவுண்டு கேட்டாலே தெரியும், நான் வந்து சைலன்ஸ் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பா, அந்த நாய்ஸ் வந்து நல்லா லிசன் பண்ணி போடுறேன். சைலன்சர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டுருவோம். க்ளோஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து அந்த நாய்ஸ் வந்து நல்லா லிசன் பண்ணுவேன். நான் பேர் சாப்பிட கொஞ்சம் நிப்பாட்டுறேன், அப்போ வந்து கேள்வி அந்த நாய்ஸ் சொல்லிட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணி வச்சு உங்களுக்கு கேட்டாலே தெரியும். இப்போ வந்து சுத்தமாக இருந்த அந்த வால்வ் நாய்ஸ் இல்லை, அவங்க கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னாங்க. இது மாதிரி ஒரு ஒரு சர்வீஸுக்கும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி வந்து டிவிஎஸ்ஐலேருந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து எல்லா சர்வீஸுக்கும் போய் போய் அவங்ககிட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு காண தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஒரு வாட்டி வந்து அதை பண்ணால் பரவாயில்ல, ஒரு ஒரு சர்வீஸுக்குமே போய் நீங்கள் அந்த வால்வை அட்ஜஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, சில பேருக்கு அது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா எல்லோரும் ஷோரூம்லேயே பண்ண மாட்டோம், கொஞ்சம் வெளியிலையும் கொடுத்து பண்ணுவோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு மேஜர் காணா வந்து எனக்கு தெரியுது. அடுத்து இந்த வண்டியில் என்ன காண இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் செட்டப் தான். டே என்னடா சீட்டுன்ற, நீனே இந்த சீட் வந்து நல்லா இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு எல்லா வீடியோ சொல்லிட்டு இப்போ சீட் வந்து நல்லா இல்லைன்ற, சீட்டு வந்து நல்லா இல்லைன்னு நான் வந்து சொல்லவே இல்லை. இந்த பின்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விக்ஸும் டைம் மாதிரி ஒரு சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இந்த விக்ஸ் முட்டை வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியும், பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன தான் சிங்கிள் சீட் செட்டப்பாக இருந்தாலும் சரி, இது பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பில்லியன் சீட்டுக்கு வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம், மற்ற பைக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து இப்போ கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும், பட் உங்களுக்கு அந்த சீட்டில் இருக்க கம்ஃபர்டபுள், அதுக்கப்புறம் அந்த குஷனிங்லாம் அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் இந்த விக்ஸும் டைப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட் வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறி உட்காரது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ரைடர் சீட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா லாங்கான சீட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே இந்த விக்ஸும் டைப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜான் தான் இருக்குது. வயசானவங்க இல்லை, கொஞ்சம் ஃபேக்டாக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா இதில் உட்காருனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 100 மீட்டர்ஸ் ஆச்சு, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த பட் பெயின் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. பின்னாடி வந்து ட்ராவல் பண்ணவங்களும் சொல்லிட்டுருக்காங்க, பட்டு கொஞ்சம் யங்காக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ கொஞ்சம் வயசானவங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேக்டாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதில் ட்ராவல் பண்ணது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டஸாக அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த பைக்கை வச்சுருந்தீங்கன்னா உங்களோட பில்லியனோட கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து மேஜராக ஃபேஸ் பண்ண 5 கான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 கான்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கான் வந்து இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ். டிவிஎஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க வந்து நல்லா லிசன் பண்ணுவாங்க, எல்லாமே கேட்பாங்க, பட்டு கடைசியில் எல்லாத்தையும் போட்ட விட்டுருவாங்க. ஸோ அது வந்து ஒரு காரணம் தெரிஞ்சது, பட் அவங்க பண்ணுறதுலாம் நல்லா இருக்குது, அவங்க நல்லா முயற்சியெலாம் எடுக்கிறாங்க, பட்டு சில விஷயம் அவங்க இன்னும் வந்து டெவலப் பண்ணோம், அது வந்து ஒரு காரணம் இருந்து, பட் நான் வந்து அதை அது கூட வந்து சேர்க்க விரும்பலை. ஸோ வண்டியில் இருந்த 5 கான்ஸ் வந்து நான் மேஜராக வந்தது நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது இந்த பைக்கில் வந்து வேறு ஏதாவது கான்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் தெரியட்டும், அது இல்லாமல் நம்ம மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியட்டும், அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைக்கை எடுக்கணுன்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் லைக்னை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.